நமக்கான வலிமையை சமகாலத்திலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் நாம் தான் அணிதிரட்டி எழுந்தாக வேண்டும் என்று போதித்த எங்களுடைய பகுத்தறிவு பாட்டனர் அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய நினைவு நாள் என்று சாதி ஒழிப்பிற்காக சமூக நீதிக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடிய புரட்சியாளர் பாட்டனாரினுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் இறுதி வரை போராடினார்களோ அந்த நோக்கத்தை கொண்டு தடுமாறாமல் தளர்ச்சியின்றி தொடர்ந்து தமிழ் தேசிய பிள்ளைகள் பயணிப்போம் என்ற உறுதியை இந்நாளில் நாங்கள் ஏற்கிறோம். நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடு எங்களுடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதருக்கு தன் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது. வேற வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் தானே எல்லா இடத்துலயும் வெல்லணும்னு தான் போடுவோம். நீங்க என்ன இப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்குறீங்க? கிளிச்சோசியம் பார்க்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை இடத்துல வெல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? போட்டி போடுறது எல்லா இடத்துலயும் வெல்றது தானே தம்பி, போட்டி போடுறோம். அப்புறம் அதிருப்தி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த இறுதி கட்டத்தில் யாருமே வந்து பரப்புரை செய்யலை. நம்ம பார்த்த வரைக்கும் மக்களை சந்தித்து யாரும் வாக்கு சேகரிக்கலை. கடைசி நேரத்தில் அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள் போல இந்த மாதிரியான அரசியல் தலைமைக்கு கடைசி புகலிடம் வந்து காசாயிடும். கடைசி ரெண்டு நாள் அந்த காசை கொடுத்து அப்படியே முடிச்சு விட்டுறாங்க. நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கற அளவுக்கு இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு தான் இருக்குது. நான் ஏன் ஆதரிக்கணும் அந்த கட்சியில? நாங்க ரெண்டு இந்திய கட்சியிலே ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப இதுக்கு ஆதரிக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். முதல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி எதுக்கு சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க. நான் இந்தியாவுக்கு இப்படி ஒரு கட்சி தேவைப்படுது, காரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல, எதுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி? அதாவது நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற முழக்கத்தை முன் வச்சோம். அது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மலரணும்னா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது, இந்தியாவை கூடி பேசி ஆள்வது. ஒரு குஜராத்தியை மூணு முறைக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு, மற்ற தேசங்கள்லாம் சொல்லுங்கள். நீங்கள் மன்மோகன் சிங் ரெண்டு முறை இருந்தார்ல, ஒரு சிங் இருந்தார்ல, ஒரு அஞ்சு வருஷம் அவர் கொடுத்து, ஒரு அஞ்சு வருஷம் எங்கள் ஐயா பா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஒரு தமிழருக்கு சுழற்சி முறையில் நீங்களே இருப்பீங்கன்னா. இந்திய தாய்மொழியாக கொண்ட வந்தால் இந்திக்கார இந்தியன்னா, அப்போ நாங்கள்லாம் வரி கட்டுறதுக்கு மட்டும், எங்கள் நிலத்தின் வளத்தை சுரண்டதுக்கும் எங்கள் வரியை கட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்கள். எங்களுக்கு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, எங்களுக்குன்னு உரிமை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. அதை பற்றி எதை கவலைப்பட்டிருக்கீங்களா? ஓட்டு கேட்க மட்டும் எட்டு முறை ஒம்பது முறை வர்றீங்கல்ல, பெருவெள்ளத்தில் சிக்கி செத்தபோது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல வந்தீங்களா? நீங்களாம் எங்களை என்னவா மதிக்கிறீங்க? இப்போ வட இந்தியாவில் ஒரு மீனவன் தாக்கப்பட்டால் துடிக்கிறீங்க, நாங்கள் 850 பேர் மீனவன் கொல்லப்பட்டிருக்கோம், ஒரு பேச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. 12 பேரை ஒரே சங்கிலியில் போய் கைது பண்ணி இழுத்துட்டு போகிறான் ஆள், ஒரு கேவலப்படுத்தி அதை கண்டித்த ஒருத்தர் கண்டித்த ஒரு அறிக்கை இல்லை. எதுக்கு இது ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்காமல் மாநில உரிமைகளை எப்படி மீட்பீங்க சொல்லுங்கள்? என்ன உரிமை இருக்குது, என்ன உரிமை இருக்குது எனக்கு சொல்லு. கல்வி இருக்குதா, மருத்துவம் இருக்குதா, மின் உற்பத்தி விநியோகம் இருக்குதா, ஏதாவது இருக்குதா? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சால, குறுக்க கட்டைப்பட்டு வசூலிக்கிறவன் யார்? தனியார் முதலாளி. ரோட்டை குறுபட்டு வித்துட்டா, நாட்டையும் குறுபட்டு வித்துக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆட்சி,
எல்லாம் தனியார் மயப்படுத்தி தனியார் வளர்வதுதான் தேசத்தின் வளர்ச்சியின் கட்டமைக்கிறத எப்படி நீங்க இருப்பீங்க? தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டு குடிகளின் வளர்ச்சியா எப்படி வரும்? ராகுலீஸ்வரர் பாருங்க, 16 லட்சம் கோடி நீங்க தனியார் முதலாளிகளின் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. 16 லட்சம் கோடி. ஆனால் டிராக்டர் வாங்குறதுக்கு உழவு எந்திரம் வாங்கினவனை கட்டி வச்சு அடிப்பீங்க, அவனை சப்தி பண்ணி தூக்கிட்டு போவீங்க, செயலதுக்கு போடுவீங்க. ஒரு விவசாயி கடன் வாங்கினான்னா அவனுக்கு என்ன பாடுபடுத்துவீங்க நீங்கள்? அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பெரியாரை பேசுவாங்க, அண்ணாவை பேசுவாங்க, பெரியாரை பற்றி பேசுவாங்க. பெரியார் பேசுனதை பேசுவாங்களா? செயல்படுத்துவாங்களா? பிரபாகரம் பிள்ளைகள் நாங்கள் தான் அதை செயல்படுத்துவோம். இது சமூக நீதினு சும்மா வார்த்தையில் வச்சு, வெறும் வார்த்தையை வச்சு பேசிட்டு இருந்த என்ன அர்த்தம்? போன 2019லேயும் அவர் கொடுக்கல, இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்கல, அவர் இந்த முறையும் கொடுக்கல. நவாஸ் கணிக்கு மட்டும் கூட்டணிக்கு ஒன்று தள்ளி விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது வாய்ப்பு சமூக நீதினு எல்லாரும் கொடுக்கணும்ல. எத்தனை கிறித்தவர் இஸ்லாமியர் கொடுத்தாங்க அவங்க இந்த வாட்டி? ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் கொடுக்கல. அது பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து இதில் பெருமை ஒன்றும் கிடையாது. நம்ம பிறவி கடமை, அதனால் செய்யணும். ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது, ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் தான். அப்போ சும்மா பெண்ணை உரிமை பேசுறது, பெண்ணை போற்றுவது, பாரத மாதாக்கு ஜெயின் சொத்து சொல்கிறது, அது அதெல்லாம் சும்மா. அந்த காலத்திலேருந்து பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறான் புரட்சிப்பாவில். எங்கள் தலைவர் வந்து பெண் விடுதலை இல்லைன்னா மண் விடுதலையே இல்லைங்கிறாரு. அப்போது நான் யாருக்கு கொடுக்குறேன் சீட்டு? எங்கள் அக்காவை கொடுக்குறேன், என் தங்கச்சிக்கு கொடுக்குறேன், எங்கள் அம்மாவை கொடுக்குறேன். அந்த உணர்வு இருந்தால் தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். அவ்வளோ பேருமே அவ்வளோ பேருமே விவசாயி தான். நீங்கள் டாக்டர்னா எங்கள் அப்பா கார்மேன்லாம் எவ்வளோ விவசாயம் பண்ணுறது பாருங்க, போய் பாருங்க. விவசாயிகளுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. நாங்கள் எல்லாருமே விவசாயி தான். இங்கே தனியாக ஒரு விவசாயி வரணுமா என்ன? விவசாயின்னு தனியா இருக்கா? விவசாயம் ஒரு இதே கிடையாது. நம்ம வாழ்வியல் பண்பாடு எல்லாரும் அந்த பின்னணியில் இருக்கிறோம். இப்ப நான் இங்க இருக்கேன், எங்க அம்மா விவசாயம் பண்ணிருக்காங்க, அப்படித்தான். அதனால அது நின்ன எல்லாரும் மருத்துவர்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவு பேரும் விவசாயம் தான், பகுதி நேரம் தான் மருத்துவர். போராட்டங்களை மக்களுக்கு திணிக்கிறது தான் இந்த அதிகாரங்களினுடைய வேலையா இருக்கு. நம்ம போராடுறவங்களை வந்து தேவையற்று போராடுறார்கள் அப்படின்னு சொல்லி தருது. போராட்டத்தை திணிச்சதுல யாரு திணிச்சது? யாரு? இப்ப வந்து இப்ப எங்களை எடுத்துக்கிறங்க, வள்ளலாருடைய பெருவெளியில் வந்து நீங்கள் தோண்டிட்டீங்கிறதுக்காக தோண்டக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு போராட போனோம். எவ்வளவு காவலரை குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாரையும் வீட்டு காவல், எல்லாரையும் வீட்டு வாசலில் வந்து ராவோட ராவா கைது பண்ணி வச்சுட்டு போகிற வர வாகனத்தெல்லாம் சோதிக்குது. எங்கே புரியும், எங்கே புரியும்? யார் நீங்கள்? யார் நீங்கள் கட்சி இல்லை, யார் போனாலும் மறிக்குது. அவ்வளோ பயங்கரங்களை போய் எதுக்க தோன்ற? அப்போ பாருங்கள், ஒரு போராட்டத்தை நமக்கு திணிக்கிறதே இவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் கட்டமைக்கிறது வந்து தேவையற்ற இவங்க போராடுறாங்க, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்படி சொல்கிறது வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க. எது வளர்ச்சின்னு கேட்டால் பதில் இது வளர்ச்சி. 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுறதா, பரந்தூரில் கட்டுறதா? அது ஏர்போர்ட்டி உழணும், அங்கே ஏர்போர்ட் கட்டக்கூடாது. 5000 ஏக்கரில் இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பறக்க ஃப்ளைட்டு கிடையாது, ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, இண்டிகோ. இந்தியாவுக்கே விமானம் கிடையாது, அப்புறம் எதுக்கு போட்டு ஏர்போர்ட்டு இல்லை? எங்களுக்கு பாருங்கள், தாத்தா காமராஜ் பேர்லேயே, பாட்டனார் பாபு ரிஷி பேர்லேயே இருக்கிற துறைமுகங்கள் இருக்குல்ல, அதுலேயே வந்து வேலை நடக்கலை. 50-60 விழுக்காடு தான் வேலை நடக்குது. இங்கே ஒன்றும் ஏற்றுமதி செய்ய முடியாமல் சரக்கு தேங்கி ஒன்று நிற்கலையே. அப்புறத்துக்கு 6111 ஏக்கரில்
துறைமுகம் கட்டுறாரு அதானி வந்து. இதெல்லாம் இதெல்லாம் வளர்ச்சியில் இல்லை, தனிப்பட்ட முதலாளிகளின் வளர்ச்சியை வந்து நாட்டின் வளர்ச்சியை கட்டமைக்கிறது வந்து எப்படிப்பட்ட ஆபத்தான பொருளாதார கொள்கை பாருங்கள். அதானி மனைவி அம்பானி மனைவி ஒரு கிலோ அரிசிக்கு உப்புக்கு என்ன வரி கட்டுறாங்களோ, 100 நாள் வேலைக்கு போகிற எங்கள் அம்மாவும் அதுதான் கட்டுறாள். வரி ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா? ஒரு கிலோ எண்ணெய் வாங்குறீங்கன்னா, ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்குனீங்கன்னா நீ எவ்வளோ வரி கட்டுவீங்களோ அதை தான் அவங்களும் கட்டுறாங்க. வரி ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இல்லையே. அப்புறம் கருத்துல பிஜேபி வந்து மோடி இருந்தாலும் யார் இருந்தாலும் அவங்க கொள்கை வகுக்கிறதா ஆர்எஸ்எஸ் தான், அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால் இவர் ஒரு கருவி, அவ்வளோதான். இவர் ஒரு கருவி, மோடி ஐயா வந்து ஒரு கருவி. அவர் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு வந்தாலும் அதே தான் நடக்கும். கொள்கை மாறிடப்போதா? கொள்கை மாறிடப்போதா? ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லணுமா? கைது அவர் உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சு பேசுனது வந்து கேட்கும் போதே கஷ்டமா இருக்குல்ல, நமக்கே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது அது தவிர்த்திருக்கலாம் தம்பியை தான். அது அதனால நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது கஞ்சா வச்சது யாரு? கஞ்சா வச்சது யாரு? கஞ்சாவை கவர்மெண்ட் தான் விற்கிது, பெரம்பட்டு கஞ்சா விற்கிது, சாராயம் விற்கிது பார்த்துச்சு. இப்போ எங்கேயும் கஞ்சா விற்கிறவங்களை பிடிக்கிறது இல்லையே, ஏன்னு கேளுங்க. கஞ்சாவை அவங்களே தான் விற்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, ஜாபர் சாதிக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அது அமீர் சொல்றதுல இருக்கிற நியாயத்தை உணரணும்ல. ஒரு முதலாளி படம் எடுக்கிறதுனால நீங்கள் காசு எப்படி சம்பாரிச்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு யாரும் படம் எடுக்கிறதில்ல. நீங்கள் படம் எடுக்க வர்றீங்கன்னா எனக்கு சரி, நல்ல ப்ரொடியூசராக இருக்கார், நல்லா காசு வச்சுருக்காரு, அது படம் அப்படி தான் எடுப்போமே ஒழிய இந்த காசை எப்படி சம்பாதித்தீர்கள் அது வந்து இன்கம் டேக்ஸ் வேலை, அது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வேலை, எங்கள் வேலை இல்லை. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏகி கொடுப்பார் அவர். என்ன அதே போல் பிடிப்படுற கஞ்சா பொருட்கள் எல்லாமே குஜராத்தில், அதோட பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் தான் பிடிப்படுது. ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலம் வந்து குறை சொல்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் அதானியோட அதானி போர்ட்டிலே 130,000 கோடிக்கு வந்து போதைப்பொருள் வந்து இறங்குச்சு, உங்களுக்கு தெரியும், நான் கூட கேட்டேன். அது சாபர் சாதிக்கு இவ்வளோ பேசுகிற நீங்கள், அவர் ஒரு இஸ்லாமியருங்கிறனால அவர் டக்குன்னு திருப்புறீங்க. அதை நீங்கள் 130,000 கோடிக்கு வந்துச்சு அந்த கப்பலில், அந்த சரக்கை உள்ளே விட்டிங்களா திருப்பி அனுப்பிட்டீங்களா? அதுக்கு பதில் இருக்கா நான் கேட்குறதுக்கு? சரி, அந்த சரக்கு யாரோடது? அது நடவடிக்கை எடுத்துல ஒரு கணவன் மனைவி மேலே சின்னதாக ஒரு இதை போட்டு அப்படியே மூடி விட்டுட்டீங்க. அப்போ அது எவ்வளோ கேள்வி நமக்கு எழுது? அந்த போதைப் பொருளை நாட்டுக்குள்ளே விட்டீங்களா, இல்லை திருப்பி கடலில் கொட்டிட்டீங்களா, இல்லை வெளியில் திருப்பி அனுப்பிட்டீங்களா, என்ன நடந்தது சொல்லுங்கள். அது யார்? அந்த முதலாளியார். அதில் என்ன நடவடிக்கை இருந்தது? தேர்தல் நேரத்தில் அவர் சாபர் சாதிக்கு ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால இஸ்லாமியர் போதைப்பொருள் கடத்துகிறாங்க அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதான், கட்டமைப்பு உருவாக்குறதான். உலகத்தில் இவங்க தமிழன்னாவே பயங்கரவாதி, இஸ்லாமியனாவே பயங்கரவாதி, அப்படி தான் கட்டமைப்பாங்க. இப்போ எங்களெல்லாம் என்னையெல்லாம் பாஸ்போர்ட்டை 10 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு, எதுக்கு என் பாஸ்போர்ட்டை பறிச்சு வச்சுக்கிறேன் நீ? அப்படி என்ன பன்னாடு தேடுறதுக்கு பயங்கரவாதியா நான் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? எந்த நாட்டுக்குள்ளே உள்ள நுழைய விடாமல் கைது பண்ணி திருப்பி அனுப்புறீ? என்ன கொடு பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு விரலெல்லாம் துப்பாக்கிங்கிற மாதிரியே பார்த்தா எப்படி? ஒரு ஆந்திராவை சேர்ந்த முதியவர் வந்து ஒரு 15 அடி அடுக்குமாடம் கட்டிடம் கட்டுறாரு.
சோ அங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலரோட ஆட்கள் போயிட்டு அவரை மிரட்டி 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதா அவங்களுக்கு ரூபாய் கொடுத்து அந்த செய்தியும் வெளியாயிருக்கு. அந்த பெண் கவுன்சிலர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னதாக கொலை செய்யப்பட்ட செல்வத்தோட மனைவி அவங்க. தொடர்ந்து இது போன்ற செயல்கள் வந்து திமுக ஈடுபட வந்து எப்படி பாக்குறீங்க? ஒன்று ரெண்டு வெளியில் தெரியுது, அதனால் நம்ம இதை பேசுகிறோம். அவங்க வேலையே தான், இவங்க வந்தால் இதை செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அதாவது திராவிட முன்னேற்றம்னா சொல்லக்கூடாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் சொல்லணும். அது வேலை தான் அது செய்யும். பொறுப்பாளர்கள்லாம் வீட்டு காவல் வச்சு தடுக்கிற அளவுக்கு காரணம் என்னென்ன? கூடிடக்கூடாது, எங்கே போய் போராடிடக்கூடாதுன்னு தான். அது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன்றாங்க, நம்ம நிரந்தரமாக நிறுத்துங்கன்றோம். நீங்கள் வள்ளலார் பெருமகனாருக்கு மேலே நீங்கள் அவருக்கு வந்து ஒரு ஆய்வு மையம் நடத்துகிறீங்க, அவரை பற்றி ஆய்வை கொண்டு வரீங்கிறது எங்கள் பெருமை தான், நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் வேணான்னு சொல்ல. இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், என்னமோ நேற்று தான் அவர் இறந்து போனார் இன்றைக்கி இது பண்ணுற மாதிரி, அவர் எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. அந்த பெருவழிங்கிறது 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நின்று வழிபடுகிற இடம், அந்த இடத்த தோண்டாதீங்கிறோம். வேறு இடத்துல கட்டுங்க, வேறு இடத்துல கட்டுங்க, நீங்கள் ஆய்வு மையத்தை வேறு இடத்துல நிறுவுங்கன்னு தான் சொல்கிறோம், வேணான்னு சொல்ல. நீங்கள் 1000 கோடிக்கு கூட நிறுங்க, 100 கோடி இன்னொரு 900 கோடி கூட போட்டு கூட பண்ணுங்கள், எங்களுக்கு வேணான்னு சொல்ல. ஆனால் அந்த இடத்த நின்று வழிபடுற இடத்த செய்யாதீங்க, மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிங்க. அந்த குழிகளை இறங்கி அந்த அத்தனை பெண்கள் ஆண்கள் போராடுறதுலாம் என்ன வேலை இல்லாத வெட்டி வேலையாது, பொழுதுபோக்குக்கு போராடுறோமா என்ன? அதை புரிஞ்சுக்கணும். அரசு வந்து மக்களின் மன உணர்வுக்கு அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், அதுதான் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அரசாக இருக்க முடியும். அவர் கேட்குறாரு பாருங்கள், மேல்மாவில் எவ்வளோ காலமாக போராடுறாங்க, பரந்தூரில் எவ்வளோ காலமாக போராடுறாங்க, போராட்டங்களை எப்படி திணிச்சிக்கிட்டே இருந்துட்டு மீனவர் வந்து போராடுறான், மாணவர் போராடுறான், போக்குவரத்து தொழிலாளி போராடுறாங்க, விவசாய பெருமக்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, எல்லாரும் வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம், ஈடு இணையற்ற ஆட்சி, 2 ஆண்டை சாட்சின்னா இது உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு கேட்க வேண்டியது இருக்குதுல்ல, சொல்லுங்கள். நீங்கள் எதை சிரிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ஒரு இது இதெல்லாம் நம்பி. இது என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான், மக்கள் அரசியல் இல்லை. இங்கே வெறும் செய்தி அரசியல் தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, செய்தி அரசியல். 1000 ரூபா கொடுக்கறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து விளம்பரம் செஞ்ச ஒரு அரச பத்திரிக்கையில் செப்டம்பர் 16 1000 கொடுக்க போகிறோம், அதுக்கு 6 மாதமாக விளம்பரம். இந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு அதை 1000 முறை சொல்லி காட்டுறது, 1000 ரூபா வந்துச்சா வந்துச்சா உங்களுக்கு வந்துச்சா மிச்சம் பண்ணி வச்சிருக்கீல, ஆமாம் ஆமாம் உங்களுக்கு செலவுக்கள் என்ன தாரம்தாங்க மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு இதுன்னு. தேர்தல் அரசியல் அண்ணன் என்ன சொல்கிறேன், மோடி வந்து 200 ரூபாய் சிலிண்டர் குறைக்கிறார் தம்பி, தேர்தல் அடுத்த வாரம் தேர்தல் இந்த இப்போ குறைக்கிறீங்கன்னா இந்த தேர்தல் அரசு, 2 ஆண்டுக்கு முன்னாடி குறைச்சிருந்தீங்கன்னா அது மக்கள் அரசு. அப்போ தேர்தல் நேரத்தில் வந்து இனிப்பான பசப்பான வார்த்தைகளை சொல்கிறோம், நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம், இதை இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். சொல்லிட்டு போறதானே சும்மா 15 லட்சம் வங்கியில போட்ட கதை தான், 156 லட்சம் கோடி கடன் இருக்கு, 156 லட்சம் கோடி கடன், இதுல எதுக்கு 1 லட்ச ரூபா கேட்டாங்களா பெண்கள், எங்களுக்கு மாசம் மாசம் 1 லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளவு ஏமாற்றானது, ஒரு நிரந்தர வருவாய் பெருக்கத்துக்கு, வருவாய் ஈட்டிக் கொள்வதற்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அது சார்ந்து திட்டங்கள் வகுத்து அப்படி கொண்டு போனதான் அந்த நிரந்தர வறுமை போகும், ஏழ்மை போகும், பசி போகும். அந்த நேரம் 1000 ரூபாய் கொடுத்து விட்டுறது, தேர்தல் நேரத்தில் 1000 இருந்து கொடுத்துருது. இப்போ 100 நாள் வேலைக்கே சம்பளம் போடுறதுக்கு ஒன்று காசு இல்லை. இப்போ நீங்கள் எடுத்துக்கணும், நம்ம அரசு எடுத்துக்கிறங்க, எதுக்கு 60 வயசாச்சு ஓய்வூதியம், ஓய்வு பெற வயசு 60 வயசாகியாச்சு, 58 வயசில் ஓய்வு பெற்றா அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், ஓய்வூதியம் கொடுக்கணும்னா அது காசு இல்லை உங்ககிட்ட, அதனால நீ அடுத்த தேர்தல் அங்க நின்னால நிப்பாரு. அதனால என்ன ஆயிடுச்சு சொல்லு, 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க, பல கோடிக்கணக்கான பச்சிலங்குழந்தைகள் பசியோடு படுக்க போகுது, இது பேசிட்டுருக்குறேன். நீங்கள் இவங்க வருவாங்க, சீச்சி இதை நாய் செய்யுமா கக்குஸ் கட்டி போங்கலும்பாங்க, வீடையில் இடம் வெட்டி போயில இதில் கக்குஸ் கட்டி எங்கிட்டு போகிறது,
அது மாதிரி தான் இது நிலவுக்கு அங்கே போயிட்டு இருப்பான் அப்படியே சந்திராயனுக்கு போய்கிட்டு இருக்கும் மேலே பறக்கும் எங்காலும் சாக்கடை அள்ளுறதுக்கு மூழ்கிட்டு இருப்பான் பூமிக்குள்ளே இங்கே தண்ணிக்கு சாக்கடை குளிக்குள்ளே வளர்ச்சியை சொல்லிக்கிட்டு இருக்க நீ இதெல்லாம் வளர்ச்சி அங்கே போய் என்ன நடக்குது அங்கே காற்று இருக்குதா அங்கே தண்ணி இருக்குதா இங்கே வாப்பா இங்கே காற்று இல்லை பாருப்பா நஞ்சாயிடுச்சு தூசி ஆயிடுச்சு இங்கே பாப்பா குடிக்க தண்ணி இல்லை விஷமாயிடுச்சு வந்து பாருப்பா இதை சரி பண்ணுப்பா இதை விட்டு விட்டு அங்கே போய் சந்திராயனில் இருக்குது அங்கே போய் சந்திர மண்டலத்தில் குடியேற்ற பிறகு யார் முதல்ல இந்து குடியேற்றிவியா இஸ்லாமியனை குடியேற்றிவியா இல்லை கிறிஸ்தவனை குடியேற்றிவியா டீ போய் குடியேறவருக்கு அமெரிக்கா ரஷ்யாலாம் வேடிக்கை பார்த்து அப்படி இருப்பான் தெண்ட செலவு தெண்ட செலவு சும்மா போய் இருந்தாதானே சொல்லுவார் தம்பி அதை நான் பல தடவை கேட்டேன் ஒரே ஒரு ஒன்னு சொல்லு பத்தாண்டுகள்ல ஒரு ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு கூட கேட்டேன் நான் கூட தமிழ்நாட்டில் கூட கை முன் வச்சேன் பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் எதுக்காக ஓட்டு போடணும் இந்த காங்கிரஸ் இந்த பிஜேபி இந்த நாட்டுக்கு எதுக்குன்னு சொல்லணும் இல்லை எங்க தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக எதுக்கு எனக்கு எதுக்கு ஒண்ணுமே இல்லையே பத்தாண்டுகள் ஒண்ணும் இல்லாத போது வெறுப்ப பேச வேண்டியதான் அதுக்காக தானே அது வேகமா திறந்தது முழுக்க கட்டிட்டாரா முதல் தளம் போட்டு மேல செட்டை போட்டு திறந்து விட்டாங்க தேர்தல் வர்றதுனால ராமர்கிட்ட தான் அந்த கோயில் வாசலையும் நின்று ஓட்டு கட்டு போக வேண்டியதானே சொல்லுங்க இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே தம்பி 2014 வரும்போது இவர் நான் வந்து அதை நிறைவேற்றுவேன் அந்த அகவிலைப்படி நான் ஒரு ஆமா அந்த விலையை தீர்மானிப்பேன்னு சொன்னதானே இவரு நீங்க ஒரு ஒரு அடிப்படை ஒரு நாட்டில் வந்து விவசாயி வாழ்றான் வளரனானதான் அந்த நாடு வாழுது வளருது வாழ முடியாம அவன் வீதிக்கு வர்றானா அது நாடு இல்லை சுடுகாடு நீங்க நீங்க வந்து அவங்க போராடுறது வந்து விவசாயிகளுக்கான போராட்டம் இல்லை நாட்டு மக்கள் மொத்த மக்களினுடைய தேவை இதுக்கு தான் போராடுறாங்க இப்போ நீங்க ஒரு 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 குண்டூசி தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கான விலையை நீங்க தீர்மானிக்கிறீங்க ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கான விலையை தீர்மானிக்கிறீங்க ஒரு காலுக்கு போடுற செருப்பை தயாரிக்கிறீங்கன்னா கூட இதை இது 250 ரூபாய்ன்னு சொல்லிடுறீங்க ஆனால் விவசாய விலையை வைக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிக்க முடியாதனால தான் அவன் ஏழ்மை வரும் இல்லையே சிக்கிறான் யார் வாங்குறானோ விளைய வைக்கிறவன் உற்பத்தி செய்கிறவன் விற்கிறவன் விலையை தீர்மானிக்க முடியல யார் வாங்குறானோ அவன் தான் தீர்மானிக்கிறான் அப்போ அந்த இடத்துல தான் விவசாயி நட்டப்பட்டு போயிடறான் வாழ்க்கை தர உயராமல் போயிடுது அவன் வறுமையில் சிக்கிக்கிறான் அப்போ அது எவ்வளவு மோசமான போக்குன்னு பார்க்கணும் இப்போ நியாயமாக அதுக்கு உரிய விலையை வந்து தீர்மானிக்காமல் நீங்கள் விட்டிங்கன்னா அது பேராபத்தில் கொண்டு போய் நிறுத்திடும் அதனால் அந்த போராட்டம் வந்து ஏதோ விவசாயிகள் பொழுது வேறு வேலை இல்லாமல் போராட்டி தான் நடக்குது ஒட்டுமொத்த குடிகளுக்குமான போராட்டம் தான் அது அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டு வாக்குக்கு மேலே போன பிறகு இந்த பிள்ளைங்க வென்றுவாங்கன்னு நம்பிக்கை வச்சா சில நம்ம ஒத்த கருத்துள்ள கட்சியில் வந்து கூட்டணி வைக்க வரும் அன்னைக்கு அதை பற்றி யோசிக்கணும் இப்போ பேச முடியாது இன்னைக்கு என்ன நினைப்பாங்கன்னா பணம் இல்லாமல் எப்படி தேர்தலை எதிர்கொள்றதுன்னு நினைக்கிறாங்க நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ள பணம் இதுக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அது ரெண்டு முரண் இருக்குல்ல அப்போ ஓட்டு காசு கொடுக்காமல் வெல்ல முடியாதுன்னு சில கட்சிகள் நினைக்குது அப்போ பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சா அவங்க காசு கொடுத்துறாங்க இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா வச்சா கூட 500,000 ஓட்டு அப்படி வச்சா எவ்வளோ கோடி வருது பாருங்கள் அப்போ அவங்க கணக்கு பண்ணி அப்படி கொடுத்து ஜெயிக்கிறாங்க அப்போ அதை அதனால் நம்மளை என்ன நினைப்பாங்க காசு இல்லாமல் எப்படி இங்கே ஜெயிக்கிறது எனக்கே அறிவுரை என்ன பணம் இல்லாமல் எப்படி தப்பா அரசியல் செய்கிறதுன்ற மக்களுக்கு சேவை செய்தால் மக்கள் எல்லா காசும் கொடுத்துட்றாங்க மின்சாரத்துக்கு வரி கொடுத்துட்றா தண்ணீருக்கு வரி கொடுத்துட்றா சாலை போடுதலுக்கு வரி கல்விக்கு வரி மருத்துவத்துக்கு வரி எல்லாம் கொடுத்துட்றாங்களே அதை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறது தானே ஆள் வேணும் அதனால் அதை அப்போ யோசிக்கணும் இருக்குன்னு தான் நான் போடல போட வேணான்னு தான் சொன்னோம் யாரும் கேட்கல எனக்கு எத்தனை போலீஸை நிறுத்துறதுன்னு தெரியாம கட்சிக்கார பிள்ளைகளெல்லாம் கைது கைது பண்ணி வச்சுட்டா அவர் வரமாட்டார் அப்படின்னு ஒரு இதுதான் நம்பிக்கை தான் மக்களை கலந்தாயங்களை வந்து குசியானந்த அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க நான் பொறுப்பாளர்களுக்கு வந்து யாரை பகைச்சினாலும் பகைச்சிக்க என்டிக்கே மட்டும் பகைச்சிக்காதீங்க சுமூகமாக அவங்க கூட போங்க அப்படின்னு சொல்லதான் சொன்னதான் பொறுப்பாளர்லாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க எதனாலன்னு நினைக்கிறீங்க
விஜய் அவர்களே சொன்னதா அண்ணன் மேல இருக்கிற அன்புதான். ஒவ்வொரு தொகுதியிலும் பலாயிரம் வாக்குகள் வந்து இடம் பெறல, வாக்குகள் வந்து குறைவா பதிவாயிருக்கு. அதுக்கான காரணம் யாருக்கு குற்றம் சொல்றீங்க சார்? தமிழக அரசாங்கம் மீதா இல்ல தேர்தல் ஆணையம் மீதா? இல்லை, வாக்கு மக்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, சில பகுதியில் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க, சில இடங்களில் இப்போ சென்னை நகர்ப்புறங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு வெறுப்புணர்வு தான், யாருக்கு போட்டு என்ன ஆக போகுது, யார் வந்து என்ன ஆக போகுது, சலிப்பு இருக்கு பாருங்க மக்கள்கிட்ட. அது வந்து ஒரு தலைமுறைக்கிட்ட, இளைய தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருக்குது. பல முறை வாக்கு செலுத்தி ஒன்றுமே நடக்கலைங்கிறவங்க வந்து அந்த விரக்தியில் போய் தற்சோர்வில் எவனுக்கு போட்டு என்ன போகுது, இப்போ நம்மளே ஏம்மா காசு வாங்குறீன்னா, அப்போ எவன் வந்து ஒன்றும் ஜெயி போகிறதில்ல, இதையாவது கொடுத்துட்டு போட்டுங்கிறாங்கல்ல, அது அது அந்த மாதிரி தான் அது. அதனால தான் இந்த நகர்ப்புறங்களில் குறைஞ்சிட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தான் கற்றறிந்த பெருமக்கள் நிறையா இருக்கிறாங்க, அவங்க தான் செலுத்திருக்கணும். சார், இப்போ நீங்கள் சொல்கிற அரசியல் வந்து நடைமுறை சாத்தியமாக இருக்கணும் சார். இப்போ நம்ம நிலாவுக்கு விடுறோம், ராக்கெட் விடுறோம்னு சொல்கிறீங்க. ஒரு சேட்டலைட் விடலைன்னா நம்ம இன்றைக்கி ஃபோனே யூஸ் பண்ண முடியாது. அதை விட 28% மக்கள் வந்து சாப்பிடாமல் தூங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அணுகுலை தேவையானு கேட்குறீங்க, அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலைன்னா நம்ம கரண்ட் யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய அரசியல் நடைமுறைக்கு எப்படி இருக்கும் சார்? அணுகுலை எதுக்கு கட்டிட்டு எழுதுறீங்க? அணுகுலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கா, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணுலையாலையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னேன். மாற்று அணு உலை எதுக்கு? அணு உலை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மாற்று மின்பருக்கை இருக்கா இல்லையா? ஏன் போதுமான அளவுக்கு என்ன? ஒரு அணு உலையில உற்பத்தி செய்ய முடியறதா? உன்னால நாடங்களும் சூரிய ஒளி தகடு போட முடியாதா? உங்களுக்கு காற்றாலை மின்சாரம் தயாரிக்க முடியாதா? கடலையில ஏன் விவசாய இடம் தம்பி அமைக்கவே முடியாது சார்? நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. மற்ற நாடுகளை போய் பாருங்கள், பிரிட்டன்லாம் போய் விளைநிலங்களை தான் போட்டுக்கான்னு பாருங்கள் தம்பி. கடல் அலையில் தயாரிக்க முடியும், சூரிய ஒளியில் தகடில் வந்து எல்லா கேரளாலும் போய் பாருங்கள் தம்பி, பக்கத்தில் தானே இருக்குது. எல்லா வீட்டு கூரையிலையும் சூரிய ஒளி இருக்குது, தகடு இருக்குது, எல்லா வீட்டு தகடிலையும் இருக்குது, பேருந்து நிலையமாக இருக்குது, கடைகளாக இருக்குது. அப்படி அழகாக டிவைடர் இருக்குல்ல, டிவைடில் நடுவாலாம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீங்கள் மாற்று மின்பருக்கத்துக்கு வழி இருக்கும்போது இயற்கைக்கு எந்த இடையூறும் வராத, சூழலுக்கு கேடு வராத மின் உற்பத்தி இருக்கும்போது எதுக்கு அணு உலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்கன்னு தான் நம்ம கேட்குறது. இப்போ நம்ம ஊரில் வந்து என்னதான் வந்து மழைநீர் சேமிப்பு கால்வாய் போட்டாலும் அதில் சாக்கடை நீரை கலந்து உடனடியாக அது போய் நேராக ஏரியில் தான் கலக்குது, மழைநீர் கால்வாயில். இந்த ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால் தடுக்க முடியும். ஏன் சாக்கடை நீர் கலக்குது? சாக்கடை தம்பி, கழிவு நீர் வெளியே, மழை நீர் வெளியே, தனித்தனியாக கால்வாய் கட்டணும் தம்பி. ரெண்டையும் ஒன்றா விட்டிங்கன்னா மின்சாரம் காற்றாலையில் மின்சாரத்தில் தான் பெருக்கிக்கிட்டு போகணுமே ஒழிய, நீங்கள் தீர்ந்து விடுகிற வளம், பேராபத்தை தரக்கூடிய வளங்களே பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் நிலக்கரியெல்லாம் எடுக்கிறீங்கண்ணா தம்பி, எவ்வளோ காலத்துக்கு எடுப்பீங்க? அதை நிலக்கரியை எவ்வளோ காலத்துக்கு தோண்டுவீங்க? தீர்ந்து போகிற வளம், தீராத வளம் இருக்குது, காற்று சூரிய ஒளி, அதை நோக்கி தான் நீங்கள் நகரணும். அந்த உற்பத்தியை பெருக்குங்க, அதை பெருக்குங்க. நீங்கள் கரட்டு காடுகள் இருக்குது, மலை முகடுகள் இருக்குது, எவ்வளவோ இது விளை விளைச்சலுக்கு பயன்படாத கரடுகள் இருக்குது, அதுகளில் போய் நீங்கள் சூரிய ஒளி மின் பூங்கா போடுங்கள். யார் வேணான்னா நீங்கள் ஒரு 5 ஆண்டு என்கிட்ட கொடுத்து பாருங்களேன், நீ அதை தனியார் கொடுக்குற. சூரிய ஒளியில் மின்சாரத்தையும் காற்றாலை மின்சாரத்தையும் ஏன் அரசு வச்சுக்கிறது இல்லை? ஆபத்தான அனல் அணு இதையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க, இதை தனியார் முதலாளிக்கு எதுக்கு தர வைத்து கொடுக்குறீங்க? அதை நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க, நோக்கம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் பர்ச்சேஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷனில் இல்லை. நீங்கள் 19,000 கோடி 20,000 கோடின்னு வாங்குறதுல தான் முதலீடு செய்கிறீங்களே ஒழிய, ப்ரொடக்ஷனில் நீங்கள் இப்போ உற்பத்தியில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா அது நிரந்தர தீர்வாக வரும். நீங்கள் வாங்குறீங்க, வாங்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 10 காசு வச்சா கூட 10,000 கோடி அடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஹுண்டாய்க்கு போமா, ரெண்டு பேரும் எத்தனை பேர் இங்கே இந்த மாநில இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு பார்ப்போமா, போய் பார்ப்போமா? கொரியன் முதலாளி கொடுத்துருக்கீங்களா ஹுண்டாய்?
ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 480,000 லிட்டர் தண்ணீர் குடிக்குது. ஒரு டன், ரெண்டு டன், மூணு டன் எடையுள்ள கார் 50 லட்சம். காருக்கு மேலே ஒரு ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்கிற நீ. விர்ச்சுவல் வாட்டர் மறை நீர்னு கண்ணுக்கு தெரியாமல் என் நீர் கலவு போயிட்டு இருக்கு. ஏன் இவன் இந்த கொரியாவில் தயாரிக்கல? இதை என் நாட்டில் என் நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டானா? இங்கேயும் மரியாதாவும் இல்லை. நேர்த்திக்கிட்டானா தம்பி? அவனவன் நீர் பொருளாதாரத்துக்கு ஜான் ஆண்டனி ஆலன் சொல்கிறான் இங்கிலாந்து பொருளாதாரம் மேதை. ஆசிய கண்டங்க ஆசிய நாடுகள் தாண்டா இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குது. இந்த பழத்தையும் தங்கத்தையும் வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள்லாம் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான்றான். எந்த நாடு நீர் அதிகமாக வச்சுருக்கோ அந்த நாடு தான் பணக்கார நாடுன்ட்டு அப்படி மதிப்பிட தொடங்கிட்டான். நீ அதை பற்றி கவலையே படுறது இல்லையே. இந்த நீர் உறிஞ்சிட்டு இப்போ நீங்கள் இவனை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்க சொல்லிடுது. அப்புறம் 50,000 கோடி போட்டு ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் எனக்கு போய் கடல் நீரை சுத்திகரித்து குடிக்க தர்றங்கிறது. வேலை வாய்ப்புனா நீ ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எப்படி கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு பாருங்கள். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி அதுதான் பூமிக்கு கேடு இல்லை, காற்றுக்கு கேடு இல்லை, நீருக்கு கேடு இல்லை. அப்படி பண்ண முடியாதா? குஜராத்தில் போய் வெள்ளம் வாங்கிட்டு வர்றீங்க பொங்கலுக்கு. எங்கள் ஊரில் கரும்பு இல்லை, எங்கள் ஊரில் ஆளை வச்சு கரும்பு கால சக்கரை காய்ச்ச முடியாது, வெள்ளம் காய்ச்ச முடியாது. அது கொடுக்காது. எப்படி கொடுக்கும்? எப்படி கொடுக்கும்? பெரியாருக்கும் மூத்தவர் அவர், பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனை இல்லை. அதை போட்டுறாரு. இப்போ நாங்கள் வந்ததுனால ஏதோ கொஞ்சம் தெரியுது, வெளியில் தெரியுது. எங்கள் பாட்டன் அயோத்தி ஆசிரியர் ரெட்டமலை சீனிவாசன் எங்கள் தாத்தாவையும் திரும்ப திரும்ப பேசுறதுனால தெரிய வருது. இல்லைன்னா தமிழர்களுக்கு எந்த அடையாளம் இல்லாமல் மூடி மறைக்கணும். அதுதான் திராவிட கொள்கை. அப்புறம் அதை எப்படி போய் பேசும்? ஓகே, தேங்க்யூ.